والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنريهم آياتنا في الأفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه لق رب اشرح لي صدري ويسر أمري وأهل من لساني يفقهوا قولي மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணியவான்களே எனது மதிப்பிற்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் அஸ்லாம் எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபான வதாலாவின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்ல பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் இலங்கைக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது நான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இங்கு வந்தேன் மீண்டும் கொழும்பு நகரத்திற்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது ஒரு மாபெரும் கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் இதற்குரிய நற்கூலி உங்களுக்காக அல்லா சுபான வத்தாலாவிடம் இருக்கிறது இந்த கூட்ட அமைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முஸ்லிம் இயக்கங்களின் சம்மேளன அமைப்பாளர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் எல்லா முஸ்லிம் இயக்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது இலங்கையில் இதுவே முதல் முறை என்றார்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாக ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியின் லட்சிய முழக்கம் என்னவென்றால் சமயத்தின் மூலம் சமாதானம் மேலும் என்னுடைய மகன் சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பில் பேசி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் இப்போது நான் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறேன் இறைவன் இருக்கின்றானா என்பது என்னுடைய தலைப்பு என்னுடைய மகன் ஃபாரிக் நாயக் பேசியதை கேட்டீர்கள் இறைவன் ஒருவன்தான் அவனுக்கு உருவம் கிடையாது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை நிரூபிக்க பல வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் பேசினார் பல வசனங்களை சொன்னார் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் யூத மதம் மற்றும் இஸ்லாத்திலிருந்து அவர் பல மேற்கோள்களை காட்டினார் ஆனால் எந்த மதத்தையும் நம்பாத மனிதர்களுக்கு நாம் சொல்லத்தக்க செய்தி என்ன அவர்கள் எந்த ஒரு மதவேதத்தையும் நம்புவதில்லை அப்படி இருக்கையில் அவர்களுக்கு இறைவன் இருக்கின்றான் என்று நாம் எப்படி நிரூபித்துக் காட்டப் போகின்றோம் சமாதானத்தை எப்படி அடைவது என்று அவர்களுக்கு எப்படி உணர்த்தப் போகின்றோம் ஆகவே இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதி நாத்திகர்களின் அவநம்பிக்கையை போக்குவதற்காக பயன்படுத்தப் போகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு இறைவன் இருக்கின்றானா என்பது நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் செய்யும் முதல் காரியம் என்ன தெரியுமா அந்த நாத்திகரை பாராட்டுவேன் நீங்கள் ஆச்சரியப்படலாம் எதற்காக ஜாக்கீர் ஒரு நாத்திகரை பாராட்டுகிறார் நான் ஒரு நாத்திகரை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய சிந்தனை ஏனென்றால் பல மனிதர்களிடையே பொதுவாக இருப்பது குருட்டு நம்பிக்கை உலகத்தில் பலர் என் தந்தை ஒரு இந்து ஆகவே நானும் ஒரு இந்து என்கிறார்கள் என் தந்தை ஒரு கிறிஸ்தவர் ஆகவே நானும் ஒரு கிறிஸ்தவன் என்கிறார்கள் என் தந்தை ஒரு யூதர் நானும் யூதர் என்கிறார்கள் என் தந்தை ஒரு முஸ்லிம் நானும் முஸ்லிம் என்கிறார்கள் ஆனால் இந்த நாத்திகன் யோசிக்கின்றான் மேலும் அவன் தன்னை சுற்றி இருக்கும் மக்களையும் அவர்கள் வணங்கும் தெய்வங்களையும் பார்க்கிறான் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் நான் ஒரு நாத்திகனை பார்த்து பாராட்டுவது ஏனென்றால் அவன் இஸ்லாமிய கலிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான் கடவுள் இல்லை என்பதை நான் செய்ய வேண்டியது இல்லல்லா அல்லாவை தவிர என்பதை அவனுக்கு நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதை செய்து முடிப்பேன் நின்ற ஆனால் முஸ்லிம் அல்லாத மற்ற மக்களுக்கு அதாவது தவறான கடவுளை வணங்கும் மக்களுக்கு முதலில் நான் அவர்கள் வணங்குகின்ற கடவுள் பொய்யான கடவுள் என்று நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதன் பிறகு உண்மையான இறைவனை குறித்து நிரூபித்துக் காட்ட வேண்டும் இங்கு எனது பாதி வேலை முடிந்துவிட்டது ஏனென்றால் ஒரு நாத்திகன் இஸ்லாமிய களிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான் நான் நிரூபித்துக் காட்டாமலே ஏற்கிறான் லா இலாஹா கடவுள் இல்லை என்பதை எனது பாதி வேலை முடிந்துவிட்டது நான் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாவை தவிர என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதை நான் செய்துவிடுவேன் இன்சால்லா அதன் பிறகு நபிகளாரை நம்ப வேண்டும் நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் அவரிடம் கேட்கும் முதல் கேள்வியானது கடவுள் என்றால் என்ன என்பது உதாரணத்திற்கு இது ஒரு புத்தகம் என்று நான் சொன்னால் இதை புத்தகம் இல்லை என்று யாராவது சொல்ல வேண்டும் என்றால் அதன் வடிவிலக்கணம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது புத்தகம் இல்லை என்று சொல்ல முடியாது இது புத்தகம் இல்லை என்று யாராவது சொன்னார்கள் என்றால் என் கையில் இருப்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது புத்தகம் இல்லை என்று சொல்வதற்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சிலர் கூறலாம் இல்லை சகோதரர் ஜாக்கிர் இது பேனா என்று எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றாலும் இதை புத்தகம் இல்லை என்று கூறலாமே என்பார்கள் அந்த கருத்தை ஏற்க முடியாது இது பேனா என்று உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் கேட்பதற்கான வடிவிலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உதாரணத்திற்கு நான் இது ஒரு கலம் என்கிறேன் உங்களுக்கு பேனாவின் வடிவிலக்கணம் தெரிந்திருக்கலாம் ஆனால் கலமின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது உண்மையில் கலம்தானா இல்லையா என்று உங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் அரபு மொழியில் கலம் என்றால் பேனா என்று பொருள் உருது மொழியிலும் கலம் என்றால் பேனாதான் ஆகவே இது அந்த வகையை சார்ந்தது அல்ல என்று சொல்வதற்கு அதன் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இதை நான் புத்தகம் என்று சொன்னால் இது புத்தகம் அல்ல என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதன் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதை புத்தகம் அல்ல என்று சொல்ல முடியாது அதே கடவுள் இல்லை என்று சொல்லும் நபருக்கு கடவுளின் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் கடவுளை பற்றி தெரியவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது இந்த நாத்திகன் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வாறு பல வகையான கடவுள்களை வணங்குகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் கடவுளை குறித்து புரிந்து கொள்கிறான் அதன் பிறகு அவன் யோசிக்கின்றான் இந்த கடவுளும் என்னைப் போலத்தானே இருக்கிறார் இந்த கடவுளுக்கு உணவு தேவை ஓய்வு தேவை உறக்கம் தேவை அவருக்கு உதவியும் தேவை ஆகவே இப்படிப்பட்ட கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிறார் உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் எனக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லை அது தீவிரவாதிகளின் மதம் அங்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அங்கு மனிதர்களுக்கே சுதந்திரமில்லை அதில் விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மதமான இஸ்லாம் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் மதத்தின் மீது எனக்கும் நம்பிக்கை இல்லை என்று நான் அவருக்கு பதில் கூறுவேன் பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்காத மனிதர்களுக்கு சுதந்திரம் அளிக்காத விஞ்ஞானபூர்வமான ஆக்கப்பூர்வமான உண்மை இல்லாத மதத்தை நானும் நம்பவில்லை என்பேன் இந்த மனிதர் ஏன் இஸ்லாத்தை நம்பவில்லை இவரை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் தீவிரவாதம் இருக்கிறது பெண்களுக்கு சுதந்திரமில்லை மனிதர்களுக்கே சுதந்திரமில்லை ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானப்பூர்வமான உண்மைகள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இஸ்லாத்தை குறித்து கிடைத்திருக்கும் கருத்து தவறான கருத்து நானும் இது போன்ற இஸ்லாத்தை நம்பவில்லை நான் நம்பிக்கை வைத்திருக்கும் இஸ்லாம் என்று அழைக்கப்படும் மதமானது தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கமாகும் ஏனென்றால் திருக்குரான் சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் ஒரு கொலைக்காக அல்லது பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணியதற்காக ஒரு குற்றவாளியை நீதியை காக்க கொன்று தண்டனையை நிறைவேற்றலாம் அதுவன்றி அநியாயமாக ஒரு மனிதனை கொன்றால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே கொன்றதற்கு ஒப்பாகும் இஸ்லாத்தின் மூளைக்கல்லான திருக்குரானை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவியை கொன்றால் ஒரு நாட்டையே கொன்றதற்கு சமமாகும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மதம் தீவிரவாதத்தையும் அப்பாவிகளை கொல்வதையும் ஏற்குமா எனக்கு தெரியும் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது இஸ்லாம் மனிதர்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது இஸ்லாத்தில் அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இருக்கிறது என்றும் எனக்கு தெரியும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு மதத்தை பெண்களுக்கு உரிமை வழங்காத ஒரு மதத்தை மனிதர்களுக்கு உரிமை அளிக்காத மதத்தை விஞ்ஞானப்பூர்வமான அறிவுபூர்வமான உண்மைகள் இல்லாத மதத்தை நானும் நம்ப மறுக்கிறேன் ஆனால் அந்த நபருக்கு இஸ்லாத்தின் உண்மையான கோட்பாடுகளை நான் விலக்கிச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாத்தின் சரியான கொள்கை கோட்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு முஸ்லிமாகிய எனது கடமை இன்று மீடியாவில் இஸ்லாத்தை குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன முஸ்லிம் அல்லாத பல மக்கள் இஸ்லாத்தை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மீடியாவில் இருந்து அவர்களுக்கு தவறான தகவல்கள் கிடைக்கின்றன மீடியா இஸ்லாத்தை குறித்து தவறான தகவல்களை பரப்புகிறது இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாமிய மதம் அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை ஆதாரமாக கொண்டது அல்ல ஆகவே நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை நானும் ஏற்க மறுக்கிறேன் எந்த ஒரு அப்பாவி மனிதனையும் கொல்லக்கூடாது என்று நம்புகிற உண்மையான இஸ்லாம் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது பெண்களுக்கு உரிமை வழங்குவதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை ஆதாரமாக கொண்ட இஸ்லாத்தை நான் நம்புகிறேன் அதேபோல் ஒரு நாத்திகன் கடவுள் இல்லை என்று சொல்லும் பொழுது தன்னை சுற்றி அவன் பார்க்கும் கடவுள் கோட்பாடுகளையே அவன் மறுக்கின்றான் அவனை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உணவு தேவை பருக நீர் தேவை அவருக்கு ஓய்வு தேவை அவருக்கு உறக்கம் தேவை அவர் தோல்வியை சந்திப்பார் அவரை துன்புறுத்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது அதை நான் நம்பவில்லை என்கிறான் நான் அவனிடம் இப்படிப்பட்ட கடவுளை நானும் நம்பவில்லை என்பேன் லாயிலா ஆனால் உண்மையான இறைவன் அல்லாவை நம்புகிறேன் இல்லல்லா ஆகவே நான் அல்லாஹ் அல்லாஹுபானாவின் உண்மையான கோட்பாடுகளை அந்த நாத்திகனுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்னுடைய மகன் ஃபாரிக் அல்லா சுபானவத்தாலாவின் உண்மையான கோட்பாடுகளை தெளிவாக விளக்கிச் சொன்னார் அவரது சொற்பொழிவிலிருந்து சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுபான வதாலாவை வர்ணிப்பதாக இருந்தால் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய திருக்குரானின் வசனம் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை அவை சொல்கிறது குல் அல்லாஹு அஹத் கூறுங்கள் அவன் அல்லாஹ் ஏகன் அல்லாஹு சமத் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை வல்லம்ய குல் அஹு அஹத் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹுபானாவை வர்ணிக்கும் நான்கு வரி விளக்கம் இது எந்த ஒரு மனிதராவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் அந்த நபரின் குணாதிசயம் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை முதலாவது குல்ஹு அல்லாஹு அஹத் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஏகன் இரண்டாவது அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையும் அற்றவன் மூன்றாவது லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை படவும் இல்லை வலம் எல்லோ நஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுபான வாலாவை வர்ணிக்கும் நான்கு வரி விளக்கம் இது யாராவது ஒரு நபரை இவர் ஒரு கடவுள் என்று சொன்னால் அந்த நபரின் குணா இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக் கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இந்த சூராய் கிளாஸ் அத்தியாயம் இறையலின் உரைக்கல்லாகும் இறையியலை தான் ஆங்கிலத்தில் தியாலஜி என்பார்கள் அதாவது கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது சூராய்லாஸ் அத்தியாயம் இறையியலின் உரைக்கல் ஆகும் யாராவது ஒருவர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்திற்கு சில மனிதர்கள் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்கிறார்கள் ஒரு கேள்வி பதில் நேரத்தில் ஒரு இந்து சகோதரர் என்னிடம் சொன்னார் பகவான் ரஜினீஷை இந்துக்களான நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை என்றார் ஒருபோதும் நான் இந்துக்கள் பகவான் ரஜினீஷை கடவுளாக ஏற்கிறார்கள் என்று சொன்னதில்லை நான் இந்து மத வேதங்களை படித்திருக்கிறேன் பகவான் ரஜினீஷ் கடவுள் என்று சொல்லப்படவில்லை சில மனிதர்கள் ரஜினீஷை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னேன் இப்போது சூரா கிளாஸ் அத்தியாயத்தை வைத்து பகவான் ரஜினீஷை சோதித்து பார்ப்போம் முதலாவது குல் ஹு அல்லாஹு கூறுவீராக அல்லாஹ் ஏகன் பகவான் ரஜினீஷை ஏகன் என்று சொல்ல முடியுமா தான் கடவுள் என்ற கோரிக்கையை அவர் ஒருவர்தான் தான் ஆயிரக்கணக்கானோர் ஆயிரணக்கானோர் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் நீங்கள் எனது நாடான இந்தியாவை பார்த்தீர்களே ஆனால் நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பகவான் ரஜினிஷ் இதில் தனித்தன்மை வாய்ந்தவர் அல்ல ஆனால் பகவான் ரஜினீஷின் பக்தரை கேட்டால் அவர் வித்தியாசமானவர் என்பார் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார்கள் ஆகவே அடுத்த பரிசோதனைக்கு செல்வோம் அல்லாஹு சமத் அவன் நித்தியன் எத்தேவையும் மற்றவன் ரீஷ் எத்தேவையும் மற்றவரா அவருடைய சுயசரிதையை படித்து பார்த்தால் அதில் அவர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவருக்கு நீரிழிவு நோயும் முதுகு வலியும் இருந்ததாம் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் முதுகு வலியாலும் ஆஸ்துமா நோயாலும் நீரிழிவு நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது சோதனை லம் யலித் வலம் யுலத் அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை மேலும் பகவான் ரஜினீஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் என்று நமக்கு தெரியும் அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சென்று ஆயிரக்கணக்கானோரை தன் வசப்படுத்தினார் ஆரிகான் மாநிலத்தில் ரஜினீஷ்புரம் என்ற சொந்த கிராமத்தை துவங்கினார் அதன் பிறகு அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் அப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் தனக்கு மெதுவாக கொல்லும் விஷத்தை ஊட்டியதாக ரஜினிஷ் சொல்கிறார் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு விஷம் கொடுத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவரை அமெரிக்க அரசாங்கம் வெளியேற்றியது அவர் திரும்ப இந்தியாவிற்கு வந்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பூனா என்ற நகரத்திற்கு சென்றார் அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒரு ஆசிரமத்தை துவங்குகிறார் அதைத்தான் இன்று ஓஷோ என்று அழைக்கிறார்கள் ஓஷோ கம்யூன் என்பார்கள் நீங்கள் பூனாவிற்கு சென்றால் அவருடைய சமாதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் ரஜினீஷ் ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்றாம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் பத்தொன்பதாம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கும் இடையே இந்த பூமிக்கு வந்து சென்றாராம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் இடையே பூமிக்கு வந்து சென்றாராம் இந்த உலகத்தில் உள்ள இருபத்தி ஓரு நாடுகளுக்கு செல்ல அவருக்கு விசா மறுக்கப்பட்டதை சமாதியில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த பூமியில் பல பகுதிகளுக்கு செல்ல விசா தேவைப்படுகிறது ரஜினீஷை இந்த நாட்டை விற்று வெளியேற்றவில்லை என்றால் அவரது வீட்டையும் அவரது சீடர்கள் வீட்டையும் எரித்து விடுவோம் என்று கிரேக்க நாட்டின் பேராயர் சொல்லியிருக்கிறார் நான்காவது வலம்யுள்ளோ நகத் இந்த பரிசோதனையில் உண்மையான எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எவராலும் தேர்ச்சி பெற முடியாது அவனுக்கு நிகராக வேறு எவரையாவது வைக்க முடிந்தால் அவன் இறைவன் கிடையாது வலம்யகுல்ல அவனுக்கு நிகரில்லை ரஜினீஷை உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இரண்டு கண்களும் ஒரு மூக்கும் இரண்டு கைகளும் தாடியும் வைத்திருந்தார் இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை ஒப்பிடும் தருணமே அவன் இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம் எக் உஹத் உதாரணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் ஸ்வாசநேகரை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அர்னால் ஸ்வாசநேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் எல்லோரையும் விட பலசாலி என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை நீங்கள் ஒப்பிடும் தருணமே அது ஆயிரம் மடங்காக இருக்கட்டும் லட்சம் மடங்காக இருக்கட்டும் அது அர்னால்டாக இருந்தாலும் சரி தாரா சிங்காக இருந்தாலும் சரி கிங்காங்காக இருந்தாலும் சரி இறைவனை வேறு எதனோடும் ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம் எல்லா அவனுக்கு நிகர் இல்லை அல்லா சுபான வதாலா எல்லாம் வல்ல இறைவனின் நான்கு வரி விளக்கம் இதுதான் இறை கோட்பாடு என்பது இதுதான் என்று நாத்திகனுக்கு நாம் விலக்கி சொன்னோமே ஆனால் கண்டிப்பாக உண்மையான இறை கோட்பாட்டை அவனால் மறுக்கவே முடியாது ஆனால் அவன் தன்னைச் சுற்றி பார்க்கும் பொழுது இறைவனை குறித்த தவறான கோட்பாட்டை பார்க்கின்றான் இறைவன் தோல்வியை சந்திப்பார் இறைவனால் காயமடைய முடியும் இறைவனுக்கு உதவி தேவை இறைவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு ஓய்வு தேவை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாத்திகன் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றான் இறைவனுக்கு ஓய்வு தேவை அவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு உதவி தேவை அவனிடம் வல்லமை ஏதும் இல்லை அவன் ஏக நிலை அவன் நித்திய நில்லை அவன் இறந்து போகக்கூடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று பொய்யான இறைவனை அவன் மறுக்கின்றான் அதுதான் நமது கலிமா ஷஹாதாவின் முதற் பகுதியான லா இலாஹா என்பதாகும் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எவரும் மேலும் வேதங்களை நம்புபவர்களும் உண்மையான இறை கோட்பாட்டை நம்பித்தாராக வேண்டும் ஆனால் அநேக நாத்திகர்கள் நாத்திகர்களில் பலரும் விஞ்ஞானத்தை நம்புகிறார்கள் அவர்களுக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் அளவுகோளாகும் அவர்கள் என்னிடத்தில் சகோதரர் ஜாக்கிர் நீங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்டுங்கள் நான் நம்புகிறேன் என்பார்கள் அநேக நாத்திகர்களுக்கு ஆதியும் அந்தமும் விஞ்ஞானமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய உலகம் ஒரு விஞ்ஞான யுகமாகும் ஆனால் இன்ஷா அல்லா என்னுடைய சொற்பொழுவின் அடுத்த பகுதியில் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நாத்திகனுக்கு வதாலா இருப்பதை நான் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்டுவேன் திருக்குரான் மற்றும் நவீன விஞ்ஞானத்தின் உதவியோடு இதை செய்யப் போகிறேன் விஞ்ஞானத்தை அளவுகோலாக வைத்திருக்கும் அந்த நாத்திகனிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி அவரை பார்த்து ஒரு கருவியை உங்கள் முன்னால் கொண்டு வந்தால் இந்த உலகத்தில் இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவி அது குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது அதை அந்த நாத்திகருக்கு முன்னால் வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த கருவியின் இயக்கம் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தரக்கூடிய அந்த முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அது உங்களால் யூகிக்க முடிகிறதா ஒரு நாத்திகரிடம் இந்த கேள்வியை கேட்டால் முதல் நபர் அந்த கருவியை விளக்கிச் சொல்லக்கூடிய முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அதன் இயக்கம் பற்றி யாரால் சொல்ல முடியும் அந்த முதல் நபர் யாராக இருக்கும் யூகிக்க முடிகிறதா உங்களால் சொல்ல முடியுமா உற்பத்தியாளர் சரியாக சொன்னீர்கள் மாஷா அல்லா சரியான பதில் வேறு ஏதாவது பதில் உள்ளதா அதை படைத்தவர் சரியான பதில் மாஷா அல்லா கொழும்பில் உள்ளவர்கள் புத்திசாலிகள் தான் உற்பத்தியாளர் படைத்தவர் ஆக்கியவர் தயாரித்தவர் கண்டுபிடிப்பாளர் எந்த நாத்திகரை பார்த்து நீங்கள் கேட்டாலும் அதாவது இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யார் என்று கேள்வி கேட்டால் அதற்கு அவரது பதில் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் கண்டுபிடிப்பாளர் ஆக்கியவர் படைப்பாளர் என்று இவைகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாருமே இதுவரை கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யாராக இருக்கக்கூடும் தயாரிப்பாளர் கண்டுபிடிப்பாளர் படைப்பாளர் ஆக்கியவர் உற்பத்தியாளர் இரண்டாவது நபர் யாராக இருக்கக்கூடும் அந்த உற்பத்தியாளரோ படைப்பாளரோ யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்தான் ஆனால் முதல் நபர் யாராக இருக்கும் அந்த படைப்பாளரோ இல்லை தயாரிப்பாளரோ உற்பத்தியாளரோ இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாத்திகரை பார்த்து நான் கேட்கும் இரண்டாவது கேள்வி நமது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்பேன் அதற்கு அவர் முதலில் ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்தது அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளடங்கியதே நமது பிரபஞ்சம் அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு விரிசல் ஏற்பட்டது ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது அதன் மூலம் மண்டங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் நாம் வாழும் இந்த பூமியும் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் இது குறித்து உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று பதில் சொல்வார்கள் அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது என்று சொல்வார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகளின் ஒரு குழு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று உலகத்திற்கு சொல்லி அதற்கு பெரும் வெடிப்பு என்று பெயர் வைத்தார்கள் நான் அந்த நாத்திகரை பார்த்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வந்த இந்த சம்பவம் பெரும் வெடிப்பு என்று அழைக்கும் இந்த சம்பவம் நான் படிக்கும் புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது அதுதான் புனித திருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ளது சூரா அன்பியா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும் ஏதோ பெரும் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து திருக்குறானில் யார் எழுதியிருப்பார்கள் நாத்திகர்கள் சொல்வார்கள் யாராவது எழுதி இருக்கலாம் தற்செயலாக யூகித்து சொல்வார்கள் பிரச்சனை இல்லை விவாதம் செய்யாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் அந்த நாத்திகரிடம் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சமா அல்லது பிரதிபலிப்பா என்று கேளுங்கள் அந்த நாத்திகர் சொல்லுவார் அந்த காலத்தில் மனிதர்கள் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சமீபத்தில் இருநூறு வருஷங்கள் அல்லது முன்னூறு வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் வெளிச்சம் அதன் சொந்த அல்ல அது வெறும் பிரதிபலிப்பு என்று தெரிந்து கொண்டார்கள் நான் அவரிடத்தில் உங்களுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்வேன் திருக்குரான் சூரா அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் அவன் பாக்கியமுடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் என்று அந்த வசனம் சொல்கிறது திருக்குரான் சூரியனை ஷம்ஸ் என்று குறிப்பிடுகிறது அதன் வெளிச்சத்தை சிராஜ் வஹாஜ் அல்லது தியா என்றும் குறிப்பிடுகிறது அதன் பொருள் கொழுந்து விட்டெறியும் தீப்பந்தம் விளக்கு அல்லது மகத்துவமிக்க பேரொளி திருக்குரானில் சந்திரனை கமர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் வெளிச்சத்தை முனீர் அல்லது நூர் என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரவலாய் பெற்ற அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி இந்த செய்தி சூரா புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் மட்டுமல்லாமல் சூரா யூனிஸ் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சூரா நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினாறிலும் மேலும் சூரா நூஹில் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்து பதினாறிலும் சந்திரனின் ஒளி இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல அது இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று யாரால் சொல்லி முடியும் அந்த நாத்திகர் சற்று தயங்குவார் பிறகு அவர் சொல்வார் உங்கள் நபிகள் நாயகம் ஒருவேளை மிகவும் புத்திசாலியாக இருக்கலாம் என்று சொல்வார் வாதம் செய்யாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் அவரிடம் சொல்வேன் நான் பள்ளியில் இருக்கும்பொழுது நான் என் பத்தாம் வகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடித்தேன் நான் விஞ்ஞானம் மற்றும் பூகோள பாடங்களில் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது ஆனால் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று சொல்லித்தரப்பட்டது உடனே அந்த நாத்திகர் சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பார் இல்லை இல்லை இது நான் பள்ளியில் கற்றுக்கொண்டது என்று கூறுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பள்ளியில் இருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வந்தாலும் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று ஆனால் திருக்குரான் சூரா அன்பியாவில் சொல்கிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாதான் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபுச்சொல் சொல் எஸ் பஹூன் அதன் மூலச்சொல்லாகிய சொல்லாகிய சபஹா என்பதிலிருந்து வந்தது ஒரு அசையும் பொருளின் இயக்குத்தன்மையை பற்றி விவரிக்கும் சொல்லாகும் எஸ் பகுன் அல்லது சபஹா என்ற சொல்லை நான் பயன்படுத்தும் பொழுது உதாரணத்திற்கு தரையில் இருக்கும் ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவர் தரையில் புரளுகின்றார் என்று அர்த்தமாகிவிடாது அவர் நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ இருக்கிறார் என்றுதான் பொருளாகும் தண்ணீரில் இருக்கும் ஒரு மனிதனுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தினால் அவர் மிதக்கிறார் என்று பொருள் அல்ல அவர் நீந்திக் கொண்டிருக்கிறார் என்பதாகும் ஆகவே திருக்குரான் அண்டத்தில் இருக்கும் சில அம்சங்களை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது பரப்பதாக பொருளாகாது தன் சொந்த அச்சில் முன்னேறி சுழன்று கொண்டிருப்பதாகத்தான் பொருளாகும் ஆகவே திருக்குரான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருவதாக சொல்கிறது இன்று நவீன கருவிகளின் உதவியால் சூரியனின் வடிவத்தை நம் மேஜை மீதே கொண்டு வர முடியும் சூரியன் மீது கரும்புள்ளிகள் இருப்பதை நம்மால் காண முடியும் இந்த கரும்புள்ளிகள் சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கின்றன ஆகவே சூரியன் ஒரு சுழற்சியை முழுமையாக முடிக்க இருபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கும் இன்று நீங்கள் பள்ளிகளுக்கு சென்று பார்த்தால் இந்த புதிய கருத்து பள்ளி பாட புத்தகங்களில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது சூரியன் அசையா பொருள் அல்ல அது தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருகிறது என்ற உண்மை உங்களுக்கு முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக தெரிய வந்த இந்த உண்மை திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்கிறது என்று திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் இப்பொழுது அந்த நாத்திகர் அமைதியாகிவிடுவார் அவரது பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள் சூரிய வெளிச்சம் சில ரசாயன சேர்க்கை விளைவுகளால் ஏற்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது மேலும் இது பல கோடி ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது ஒரு நாள் இந்த ரசாயன சேர்க்கையானது நின்றுவிடும் அன்றோடு சூரியன் இருக்காது இந்த பூமியில் எந்த உயிரும் இருக்காது ஆனால் இது நடக்க இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஆனால் திருக்குரான் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது எட்டில் சூரியனின் இயக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் அது முடிவுக்கு வரும் என்கிறது ஒரு நாள் சூரியனின் இயக்கம் நின்று அது முழுமையாக அணைந்துவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு காலகட்டம் வரை அது இருக்கும் மேலும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது சூரியன் தன் கோள் கூட்டத்துடன் பிரபஞ்சத்தின் ஒரு திக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதன் இலக்குக்கு லைரா என்று பெயர்கள் உண்டு வினாடிக்கு பனிரண்டு மைல் வேகத்தில் நகர்ந்து சென்று சோலார் எபிக்ஸ் என்ற உச்சநிலையை அடையும் என்கிறார்கள் இதைத்தான் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்கு சூரியன் செல்லும் என்று திருக்குறான் சொல்லி இருக்கிறது இதையே தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது இன்று நமக்கு விஞ்ஞானம் சொல்லும் இந்த விஷயங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறான் சொல்லிவிட்டது இதையெல்லாம் திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் அந்த நாத்திகர் அமைதியாகி விடுவார் அவர் பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள் இன்று விஞ்ஞானம் சொல்கிறது அதாவது பூமிக்கு மேல் மிக அருகே உள்ள வளிமண்டலம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை பூமிக்கு வராமல் தடுக்கின்றதாம் இந்த வளிமண்டலம் இல்லை என்றால் புற ஊதா கதிர்களும் வேறு சில வாழ்வியலுக்கு கேடு விளைவிக்கின்ற பயங்கர தீய கதிர்களும் பூமிக்குள் நுழைந்து இந்த பூமியை உயிர் வாழ்வதற்கு அறவே தகுதியற்ற இடமாக ஆக்கியிருக்கும் கேடயமாக விளங்குகின்ற இந்த வளிமண்டலமே உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது திருக்குறான் சூரா அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி இரண்டில் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானமாகவும் அமைத்தோம் என்று குறிப்பிட்டுள்ளது பூமியின் பாதுகாப்புக்காக உள்ள ஒரு முகடு அல்லது கூரை என திருக்குறான் குறிப்பிடுகிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில்தான் கண்டுபிடித்தது ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டுவிட்டது நான் உங்களை கேட்கிறேன் பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது பருப்பொருளில் எத்தனை நிலை உள்ளது நாம் பாடசாலையில் படித்தோம் பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது எத்தனை மூன்று திடம் திரவம் வாயு சரிதானே சரியா தவறா பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது அநேகர் மூன்று மூன்று என்கிறார்கள் சிலர் நான்கு என்று கூறுகிறார்கள் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது மூன்று நிலைப்பாடுகளை பற்றி தான் படித்தேன் திடம் திரவம் மற்றும் வாயு அண்டவெளியில் உள்ள ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புகள் பல கோடி உண்டென்றும் அவற்றிற்கிடையே சூனியம் வெற்றிடம் உண்டென்றும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள் ஆனால் அண்மையில் சில தசாப்தங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள் இந்த ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புக்கு வெளியே பருப்பொருளின் பாலங்கள் உண்டென்றும் அவற்றிற்கு பிளாஸ்மா என்று பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவித்தார்கள் இதை இன்று விஞ்ஞானம் பருப்பொருளின் நான்காவது நிலை என்று சொல்கிறது திருக்குரானில் சுரஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி ஒன்பதில் அவன் எத்தகையவன் எனில் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்துப் பொருட்களையும் படைத்தான் ஆகவே இங்கு ான் பூமிக்கும் வானங்களுக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை பற்றி மட்டுமல்ல வேறொரு அம்சமும் உண்டு குறிப்பிடுகிறது இன்று விஞ்ஞானம் நான்காவது நிலை இது பிளாஸ்மா என்று குறிப்பிடுகிறது சில தசாப்தங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது இதை திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் பருப்பொருளின் நான்காவது நிலையை குறித்த செய்தி திருக்குறானில் மேலும் லுக்மான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஒன்பதிலும் மேலும் ஒன்பது வசனம் ஐந்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளன எட்வின் என்ற பெயருடைய ஒரு பிரபலமான விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த ஒன்றை பற்றி அவர் சொன்னார் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான் அவர் இந்த அண்ட சராசரம் அகண்ட விண்வெளி விரிவது சுருங்குவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் திருக்குரானில் சூரா தாரியாத்தில் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழில் அவனே மிகப்பெரிய விசாலமான விண்வெளியை விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபுச்சொல் சொல் திருக்குரான் பிரபஞ்சம் விரிவடைவதை பற்றி சொல்கிறது விஞ்ஞானிகள் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் இதை கேட்டதும் நாத்திகர் அமைதியாகி விடுவார் ஆனால் சிலர் இப்படி வாதிடக்கூடும் திருக்குறான் விண்ணியலை பற்றி பேசுவது என்ன பெரிய விஷயம் ஏனென்றால் அரபுகள்தான் விண்ணியல் நுண்ணறிவில் வல்லுநர்களாய் இருந்தனரே என்று சொல்லக்கூடும் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அதில் ஒரு பாதி உண்மை இருக்கிறது ஆனால் அதில் அவர்கள் கவனிக்க தவறிய மறுபாதி உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு விண்ணியல் விஞ்ஞானத்தில் நிபுணத்துவம் ஏற்பட்டது புனித வேதமாகிய திருக்குறான் இவ்வுலகில் இறக்கப்பட்ட பின்பே தவிர முன்பல்ல திருக்குறானில் இருந்தே அரபுகள்